வணக்கம், நான் தேவகுமார். இந்த வீடியோவில் பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் ரெண்டு கம்பெனியோட பர்மனெண்ட் ஜாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பெனி டாடா எலக்ட்ரானிக்ஸ், ரெண்டாவது கம்பெனி வீல்ஸ் இண்டியா. ஸோ ரெண்டுமே ஒரு எம்என்சி கம்பெனி தான். இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸில் மொத்தம் மூணு டிஃப்ரெண்ட்டான ரோலில் இருக்குது, அண்ட் வீல்ஸ் இண்டியாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன எடுக்கிறாங்கன்னா மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக எடுக்கிறாங்க, ரெண்டாவது செட்டர் எடுக்கிறாங்க, மூணாவது ப்ராசஸ் இன்ஜினியர் சிஎன்சியை எடுக்கிறாங்க. பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா மெக்கானிக்கல், டிப்ளமா எலக்ட்ரிக்கல், பிஇ மெக்கானிக்கல், பிடெக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்காக கேட்குறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக மாறும், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்கில் செட்டும் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கோ ஸோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக படிங்க. ஸோ அதை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு உங்களோட ரெசியூமை கொஞ்சம் டைலரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செகண்ட் கம்பெனி வீல்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனியும் ஒரு எம்என்சி கம்பெனி தான். இந்த கம்பெனியில் என்ன பதவி கொடுக்குறாங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டரை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபேப்ரிகேட்டருக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமா அண்ட் ஐடிஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ளமா படிச்சிருந்தாலும் சரி ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்ன ஸ்கில் கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டருக்கான ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் மிக் அண்ட் மேக் வெல்டிங்கை பற்றியான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணுன்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா 3.6 lakh பர் ஆனத்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாக் இன் இன்டர்வியூ மூலமாக தான் ஹைரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 9th April 2023, ஸோ சண்டே தான் இன்டர்வியூ நடக்குது, 9th April நடக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா 9:00 to 12:00 இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ லொக்கேஷன் அவங்க கம்பெனி ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ அட்ரஸை நான் இப்போ வீடியோவில் ஷோ பண்ணுறேன், அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு வாங்க. அண்ட் இவங்க கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டடான ரெசியூமை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட லிங்க்டின் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். பாய்.